ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு நோ குக் ஹனி ஐஸ்கிரீம் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் க்ரீம் எடுத்துக்கோங்க, 1/3 கப் வந்து கோல்டு மில்க் ஆட் பண்ணிக்கோங்க, 1/2 கப் வந்து ஹனி, ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா, ஒரு பிஞ்சு சால்ட், இன்னும் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த கஸ்டர்டை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் இனிப்பாக இருக்கணும், ஹனி ஃப்ளேவரும் நல்லா வரணும். இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இனிப்பாக தான் இருக்கணும், ஏன்னா நம்ம வந்து இதை வந்து ஐஸ்கிரீம் மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்வீட்னஸ் குறையும், அதனால் ஹனி வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த கஸ்டர்டை பாருங்கள், லைட்டாக ஒரு ப்ரௌன் ஷேட் இருக்குது. ஸோ இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, ஒன்று இதை நீங்கள் அப்படியே ஃப்ரீசரில் எடுத்து வச்சிடலாம், ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒரு 6 மணிக்கூரில் இது நல்லா ஹார்ட் ஆயிரும், அதுக்கப்புறம் இதை எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி திருப்பி இதே பவுலில் ஊற்றி ஃப்ரீசரில் வச்சிடலாம். திருப்பி ஒரு 6 hours கழித்து எடுத்து மிக்சியில் நம்ம அடித்து ஊற்றி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம், ஐ மீன் ஃப்ரீசரில் வைக்கலாம். இது வந்து உங்ககிட்ட ஐஸ்கிரீம் மேக்கர் இல்லை அப்படின்னா, பட் என்கிட்ட ஐஸ்கிரீம் மேக்கர் இருக்கிறதுனால இன்ஸ்டண்ட்டாட்டு நான் இதை அப்படியே ஐஸ்கிரீம் மேக்கரில் ஊற்றி சேர்ன் பண்ணிட போகிறேன். ஸோ ஐஸ்கிரீம் மேக்கரில் இது வந்து 30 minutes சேர்ன் ஆகிடும். ஸோ உங்ககிட்ட ஐஸ்கிரீம் மேக்கர் இல்லைன்னா கவலைப்படாதீங்க, நான் சொன்ன மாதிரி இதை ஃப்ரீசரில் வச்சுருங்க, ஃப்ரிட்ஜ் இல்லை ஃப்ரீசரில். நல்லா ஹார்ட் ஆனவுடனே ஒவ்வொரு ஃப்ரீசரும் டிஃப்ரெண்ட், ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டைம் ஆகலாம். நல்லா ஹார்ட் ஆனவுடனே எடுத்து மிக்சியில் நல்லா அடிங்க, அது அப்படி க்ரீமியாக நுரைச்சி வரும். திருப்பி இதே பவுலில் ஊற்றி ஃப்ரீசரில் வச்சுருங்க. அப்படி ஒரு 2 தடவை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐஸ்கிரீம் வந்து நல்லா க்ரீமி ஆயிரும், அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கூப் பண்ணி சர்வ் பண்ணலாம். ஓகே, சிம்பிள். ஸோ இதுதான் ஹனி ஐஸ்கிரீம். இப்போ நம்ம இந்த ஐஸ்கிரீம் மேக்கரில் ஊற்றிடலாம். ஸோ உங்ககிட்ட இந்த ஐஸ்கிரீம் மேக்கர் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஐஸ்கிரீம் பவுலை வந்து முந்தின நாளே வந்து ஃப்ரீசரில் வச்சுருங்க, அப்போ தான் இது நல்லா கோல்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த ஹனி ஐஸ்கிரீம் வந்து நார்மல் ஹனி ஐஸ்கிரீம் இல்லை, நான் பண்ண போகிறது ஹனிகோம் ஹனி ஐஸ்கிரீம். ஸோ அந்த ஹனி ஐஸ்கிரீம் மேலே வந்து ஐ மீன் ஹனி ஐஸ்கிரீமுக்கு உள்ளாடி வந்து இந்த ஹனிகோம் பிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஸோ அது வந்து உள்ளே இருக்கும். ஸோ அந்த ஹனிகோம் தான் எப்படி பண்ணுறதுன்னு காணிக்கிறேன். ஸோ அகேன் ஒரு நான் இப்போ சொன்ன அளவுக்கு வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த சுகரை வந்து நம்ம கேரமலைஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சுகர் கேரமலைஸ் ஆகிற டைம்லேயே நான் ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா வந்து இந்த சின்ன பவுலில் எடுத்து வச்சுருக்கேன், ஏன்னா இந்த ஹனி கேரமல் ஆன உடனே நமக்கு அந்த பேக்கிங் சோடா தேவை, அதனால் அதை ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து பேனை வந்து ஓரளவுக்கு மீடியம் ஹை ஹீட்டில் வச்சுருக்கேன், ஆனால் வந்து எந்த ஸ்பூனையும் வச்சு கிண்டலை, இந்த சுகர் வந்து இந்த ஹீட்லேயே மெல்ட் ஆக ஆரம்பிக்கட்டும். மெல்ட் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஆனால் நீங்கள் இப்போ இருந்து ரொம்ப மிக்ஸ் பண்ணினீங்கன்னா உங்கள் சுகர் வந்து கிறிஸ்டலைஸ் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சைடெல்லாம் மெல்ட் ஆக ஆரம்பிச்சாச்சு சுகர். ஸோ சைட்லலாம் கலர் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து இந்த பேன் அப்படியே மெல்லமாக ஸ்வர்ல் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட அந்த கேரமல் கலர் வர ஆரம்பித்தோடனே நீங்கள் வந்து அடுப்பை குறைச்சி வச்சுருங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் உங்கள் கலர் தான் முக்கியம், ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப தீய விட்டிங்கன்னா சுகர் வந்து பிட்டர் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் இந்த ஸ்டேஜ்லேயே நான் வந்து பேக்கிங் சோடா போட போகிறேன். ஸோ இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன், ஆஃப் பண்ணிவிட்டு பேக்கிங் சோடா போட்டுட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். ஓகே, போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், அது ஃபோமி ஆகும் உங்களுக்கு. ஸோ ஃபோமி ஆயாச்சு, இதை டக்குன்னு எடுத்து ஐயோ. ஸோ இங்கே ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சுருக்கேன், ஸோ அதை நீங்கள் வந்து ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ ரியாலிட்டி இது ஆக்சுவலி ரொம்ப ஓவர் டன் ஆகிடுச்சு. நான் கேமரா உங்களுக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினச்சி சுகர் வந்து ரொம்ப டார்க் ஆகிடுச்சு, ஏன்னா வந்து அந்த சோடா உப்பை போட்டு மிக்ஸ் பண்ண உடனே கொண்டு வந்து ஊற்றணும். ஸோ நான் இன்னொரு பேட்ச் வந்து செஞ்சுட்டு நான் அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ செகண்ட் பேட்ச்சு, ஸோ பாருங்கள் அந்த கலர் வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஸோ அந்த சோடா உப்பை போட்டு மிக்ஸ் பண்ண உடனே அந்த ஹனிகோம்பை நீங்கள் வந்து இதில் மாற்றிடணும். ஸோ இப்போ பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்குது. இதை தொடாதீங்க, எதுவும் பண்ணாதீங்க, அமுக்கி எதுவுமே விட வேண்டாம், அதை ஜஸ்ட் போர் பண்ணி அப்படியே விட்டுருங்க. அது அந்த சூட்லேயே வந்து ரைஸ் ஆகுதுல, இப்போ வந்து செட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ கலர் வந்து ரொம்ப டார்க்காக எடுத்துடாதீங்க, ஏன்னா அந்த சூடு வந்து பயங்கரமாக இருக்கும், அது வந்து இன்னுமே குக் ஆகும் உங்களுக்கு. ஸோ இது வந்து ஒரு 15-20 minutes ஆகும் இது செட் ஆகிறதுக்கு. செட் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காணிக்கிறேன். ஸோ நம்மளோட ஹனிகோம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour வந்து நல்லா செட் ஆயாச்சு. செய்வதற்கு வந்து நம்ம இந்த பார்ச்மெண்ட் பேப்பர்லேருந்து பீல் பண்ணிடலாம்.
ஓகே. ஸோ பீல் பண்ணி இதை லைட்டாக உடச்சிருங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்க, உள்ள ஹனிகோம் மாதிரி இருக்குல்ல, அதனால தான் இதுக்கு பேர் வந்து ஹனிகோம். ஸோ ரஃப்பாட்டு க்ரஷ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இதில் பண்ணதுலேயே வந்து பாதி தான் வந்து இந்த ஐஸ்கிரீம்குள்ளே ஆட் பண்ண போகிறேன், மீதி பாதியை வந்து ஒரு பேப்பரில் ரேப் பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டாப்பிங்கோ எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஐஸ்கிரீம் வந்து செட் ஆகிடுச்சு, இப்போ இதை வந்து நம்ம எடுத்துடலாம். ஸோ இப்போ இந்த ஐஸ்கிரீமில் நம்ம பண்ணி வச்சுருக்கிற ஹனி கோம்ப ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ இப்போ இந்த ஐஸ்கிரீம் வந்து ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சு. இதை வந்து நான் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் டிஷ்ஷில் மாற்றிட்டு ஃப்ரீசரில் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் ஃப்ரீசரில் வந்து கம்ப்ளீட்டாக அது செட் ஆகிடும். ஓகே, நம்ம இப்போ வந்து ஒரு சுகர் பவுல் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஐஸ்கிரீமை வந்து சர்வ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சுகர்லேயே ஒரு பவுல் எப்படி பண்ணுறதுன்னு காணிக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு பலூன் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் குட் குவாலிட்டி பலூன் எடுத்துக்கோங்க, ரொம்ப அந்த சீப்பான பலூன் எடுக்காதீங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம இப்போ வந்து தண்ணி நிறைக்க போகிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் ரெசிபி வந்து ஹவு டு குக் தட்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குல்ல, அவங்க அவங்க வந்து பண்ண ரெசிபி. ஸோ நான் இதை ஆக்சுவலி வந்து சுகர் பவுல் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் வந்து ட்ரை பண்ணேன், ஆனால் வந்து எதுவுமே ஒர்க் ஆகலை சுத்தமாட்டு. அதுவும் இல்லாமல் பிளெயின் பலூனில் வர ஒருக்க ட்ரை பண்ணேன், உடஞ்சிடுச்சு. ஸோ இந்த தண்ணி நிரப்பணும் அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்க ஹவு டு குக் தட்டில் வந்து அவங்க ஆன் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் தண்ணி நிரப்பிட்டு நம்ம சுகர் விடும்போது உங்களுக்கு வந்து இந்த பலூன் வந்து பர்ஸ்ட் ஆகாது, உங்களுக்கு வந்து பவுல் வந்து பர்ஃபெக்டாக வரும். ஸோ நான் அந்த கேரமல் எப்படி பண்ணணும் அந்த சில ட்ரிக்கும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படி பண்ணணும் அப்படின்னு. ஸோ இப்போ இதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு சின்ன பவுலில் வச்சுருக்கேன், ஏன்னா வந்து நான் கேரமல் இதை வந்து மேலே ஊற்றும்போது எனக்கு வந்து சைடில் வந்து இந்த ஸ்பைக்ஸ் மாதிரி வரும் தெரியுமா, அதனால் ஒரு சின்ன பவுலில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு துணியை வச்சு இதுக்கு மேலே, ஐயோ இதுக்கு மேலே வந்து ஈரமே இருக்கக்கூடாது, இதுக்கு மேலே சுத்தமாட்டு வந்து ஈரம் இருக்கக்கூடாது, அதனால் நல்லா வந்து தொடச்சிக்கோங்க. ஸோ கேரமல் வந்து நான் வெறும் சுகர் வச்சு தான் பண்ண போகிறேன் அந்த சுகர் பவுலுக்கு. ஸோ வந்து ஒரு 3/4 கப் வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன் பண்ணிடுங்க, மொதல் வந்து ஓரளவுக்கு ஹை ஹீட்லேயே வந்து இந்த சுகர் வந்து இருக்கட்டும். இந்த சுகரை வந்து மிக்ஸ் பண்ணாதீங்க, இந்த சைடெல்லாம் அப்படியே மெல்ட் ஆகி வரும், அந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சைடெல்லாம் வந்து கொஞ்சம் சுகர் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சாச்சு. ஸோ இப்படி லைட்டாக ஷேக் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சுகர் வந்து ஆல்மோஸ்ட் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த டைமில் நான் ஒரு ஸ்பேச்சுலாக வச்சு அடுப்பையும் லோ பண்ணிக்கோங்க, லோ பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேச்சுலாக வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு இனி வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இந்த சுகர் ஃபுல்லாமே கரையணும், தண்ணி எதுவுமே விடக்கூடாது. ஏன்னா வந்து அது வந்து ஒரு ட்ரிக்கு, தண்ணி ஊற்றுனீங்கன்னா வந்து கன்சிஸ்டன்சி மாறிடும், அதனால் தண்ணி விடாமல் லோ ஃப்ளேமில் இந்த இதை வந்து ஒரு ஸ்பேச்சுலாக வச்சு இப்படி கிண்டி கொடுங்க. ஸோ இங்கே பாருங்கள் சுகர் ஃபுல்லாமே மெல்ட் ஆகிடுச்சு, நான் சொன்னேன்ல அது பேஸ்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, இப்போ மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் அடுப்புலேருந்து ஆஃப் எடுத்துட்டேன். இப்போ வந்து என்ன கலர் உங்களுக்கு வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க, நான் வந்து ரெட் கலர் ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்ம அடுப்புலேருந்து எடுத்த உடனே நம்ம போர் பண்ணக்கூடாது, அட்லீஸ்ட் ஒரு
தேர்ட்டி செகண்ட்ஸாவது நீங்கள் வச்சு இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த இது கேரமல் வந்து கொஞ்சம் திக்காகும், அதுவும் இல்லாமல் கொஞ்சமாக கூல் ஆகும். ரொம்ப ஹாட்டாகிட்டு நம்ம போர் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து பலூன் வந்து பர்ஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்குது, அதனால தான். ஸோ இது கொஞ்சம் கூல் ஆகட்டும், ஆனால் விட்டுட்டு அப்படி போயிடாதீங்க, கேரமல் வந்து ரொம்ப ஹார்டாயிரும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இப்போ வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்குல்ல, இது வந்து கொஞ்சம் திக்காகும், அதுவும் இல்லாமல் கொஞ்சம் கூல்டவுன் ஆகும். ஸோ இப்போ நம்ம கேரமல் வந்து ஓரளவுக்கு கூல் ஆகிடுச்சு, இப்போ நம்ம வந்து இதை போர் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு மாதிரி செமியாக இருக்கா. ஸோ ஸ்லோவாக அப்படியே போர் பண்ணுங்க. ஸோ இப்போ நான் வந்து ஃபுல்லாக போர் பண்ணிட்டு நான் அதை டிஸ்டர்பே பண்ண போகிறதில்ல, அது வந்து அந்த இந்த மாதிரி வடிஞ்சு அந்த ஸ்பைக்ஸ் வந்து செட் ஆகட்டும், எப்படியும் ஒரு 5-10 மினிட்ஸில் செட் ஆகிடும். ஸோ தொடாதீங்க, எதையுமே இது பண்ணாதீங்க, அப்படியே அது போக்கில் வடியட்டும், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ரஸ்டிக்கான ஒரு பவுல் கிடைக்கும். ஸோ இது கம்ப்ளீட்டாக கூல் ஆனோடனே என்ன பண்ணணும் அப்படின்னு காணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஹனி டெசர்ட்டை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு லாஸ்ட் டைம் வந்து காஃபி கேவியார் எப்படி பண்ணணும்னு காணிச்சிருந்தேன்ல, இந்த வாட்டி உங்களுக்கு ஹனி கேவியார் எப்படி பண்ணுறதுன்னு காணிக்கிறேன். ஸோ 2 டீஸ்பூன் அகர் அகர் பவுடரை ஒரு சாஸ் பேனில் எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து அகர் அகர் பவுடர்னு கிடைக்கும், இதுதான் ரொம்ப ஈஸி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிஷ்ஷு டெசர்ட்டு புட்டிங் எல்லாம் பண்ண. நார்மல் அந்த ஸ்ட்ரிப்ஸை விட சைனா கிராஸ் ஸ்ட்ரிப்ஸ் கிடைக்கும்ல, அதை விட அகர் அகர் பவுடர்னு வாங்கினீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த அகர் அகர் பவுடரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை வந்து நான் அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணி ஒரு பாயிலிங் ஸ்டேஜ் வந்தோடனே எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ நம்மளோட அகர் அகரும் தண்ணியும் இப்படி நல்லா கரைஞ்சி கொதிக்கட்டும். ஸோ இப்போ நம்ம அகர் அகர் வந்து நல்லா பாயில் ஆகி நல்லா மெல்ட் ஆகியாச்சு. இப்போ இதில் வந்து நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஹனி ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஹனியை வந்து வச்சு பாயில் பண்ண வேண்டாம், அதனால தான் நான் வந்து அகர் அகரை தண்ணியில் பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹனி ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நான் ஒரு பிஞ்ச் வந்து உப்பு ஆட் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் ஒரு பேலன்ஸுக்கு வேண்டி, ஏன்னா வந்து கொஞ்சம் ஓவர் ஸ்வீட் ஆகிடக்கூடாது, அதனால வந்து ஒரு பேலன்ஸுக்கு வந்து கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ நம்ம மிக்சர் வந்து கிட்டத்தட்ட ஒரு கிளியர் ஹனி கலரில் இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம அந்த ட்ராப்பர் பாட்டிலில் மாற்றிடலாம். ஆனால் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், என்னோடய காஃபி மூஸ் பார்த்துருந்தீங்கன்னா ஆயிலை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க சொல்லியிருப்பேன். ஸோ நான் வந்து அதில் யூஸ் பண்ண ஆயிலை நான் என்ன பண்ணேன்னா ஒரு கண்டெய்னர் மாதிரி ஒரு இதில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ நமக்கு எப்போ வேணுமோ நம்ம வந்து இந்த மாதிரி கேவியார் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நான் ஆயிலை வந்து ஃப்ரிட்ஜ்லேயே தான் வச்சுருந்தேன், அன்னைக்கு யூஸ் பண்ண ஆயிலே தான். ஸோ இதுலேயே நான் வந்து இதை வந்து எதுலேயுமே மாற்ற போகிறதில்ல, இதுலேயே நான் அந்த ஹனி கேவியாரையும் இதுலேயே வந்து ஊற்றிட போகிறேன். ஓகே, ஊற்றிட்டு நம்ம ட்ரெயின் பண்ணிக்கலாம். நான் என்னோடய மோகா மூஸ் அந்த லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், நீங்கள் சப்போஸ் பார்க்கல அப்படின்னா கேவியார்னால் என்னென்னா இது வந்து கோல்டு ஆயில். ஸோ வந்து ஒரு கப்பு டால் கிளாஸில் வந்து இவ்வளோ பெரிய டால் கிளாஸில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம நார்மல் ரிஃபைன்ட் ஆயில் அதை வந்து ஃப்ரீசரில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா ஃப்ரீசரில் அட்லீஸ்ட் ஒரு 3 மணிக்கூறாவது வச்சுருங்க, நல்லா சில்லுன்னு இருக்கணும் ஆயில், அப்போ தான் நம்ம கேவியார் வந்து செட் ஆகும். ஸோ நான் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு நான் பண்ணது வந்து காஃபி கேவியார். ஸோ அந்த கேவியாருக்கு யூஸ் பண்ண அந்த ஆயிலே வந்து நான் ஃப்ரிட்ஜில் ஒரு பாட்டில் வச்சுருந்தேன், அதுதான் இது. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஸோ இந்த ட்ராப்பர் பாட்டில் எடுத்திருக்கேன், இதில் வந்து நம்மளோட ஹனி கேவியாரை ஃபில் பண்ணிடலாம். நம்ம ட்ராப் பை ட்ராப் இந்த ஹனி கேவியாரை இந்த கோல்டு ஆயிலில் விட போகிறோம். ரொம்ப ஊத்திரக்கூடாது, டிராப் டிராப்பாக தான் விழணும். ஸோ நம்ம கேவியார் ஃபுல்லாக ஊற்றிட்டேன், இப்போ இதை வடிகட்டிடலாம். ஸோ ஒரு ஸ்ட்ரெயினர் எடுத்துக்கோங்க, திருப்பி நான் இந்த ஆயில் அதே பாட்டிலில் ஊற்றி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன். இந்த மாதிரி டெசர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அடிக்கடி பண்ணுவீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆயில் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் வச்சுருக்கிறது வந்து நல்லது தான், ஏன்னா வந்து கேவியர் பண்ணுறதுக்கு டைம் ஆகாது, இந்த ஆயில் வந்து செட் ஆகிறதுக்கு தான் டைம் ஆகும்.
ஸோ நம்ம கேவியாரை வடிகட்டியாச்சு. ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், இந்த முத்து மாதிரி இருக்குது, பேர்ல்ஸ் மாதிரி. ஸோ நான் இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஸோ நம்மளோட ஹனி கேவியார் எவ்வளோ பேர்ல்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து எந்த டெசர்ட்ஸ்க்கு வேணாலும் இது வந்து ஒரு நல்ல அடிஷனாக இருக்கும், பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அப்பீலிங்காகிட்டு தரக்கூடியது. ஸோ இதே மாதிரி காஃபி, ஃப்ரூட் ஜூஸ் எதில் வேணாலும் நீங்கள் பண்ணலாம். ஸோ நான் ஹனியில் ஆக்சுவலி இந்த டெசர்ட்டுக்கு வந்து இதை ஹைலைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அதனால் உங்களுக்கு ஹனி வெர்ஷனையும் பண்ணி காணிச்சேன் எப்படின்னு. ஏன்னா லாஸ்ட் டைம் நிறைய பேர் வந்து ஹனியை ஹீட் பண்ணக்கூடாது, எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் இங்கே பாருங்கள், பேர்ல்ஸ் மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ நம்ம ஹனி கேவியாரும் ரெடி. ஸோ நம்மளோட பவுல் வந்து செட் ஆகிடுச்சு. இப்போ இதை எப்படி வந்து இதிலேருந்து ரிமூவ் பண்ணணும்னு காணிக்கிறேன். ஸோ நம்மளோட பவுலை வந்து கேர்ஃபுல்லாக கையில் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டு சைடில் இப்படி பிடிச்சிட்டு ஒரு சின்ன கத்திரிக்கோலை வச்சு இதில் வந்து ஒரு சின்ன ஓட்டை மாதிரி ஒன்று போடணும். அதுக்கப்புறம் நம்மளோட தண்ணி வந்து இப்படி வெளியே வரும். ஸோ அதை ஸ்லோவாட்டு வெளியே ரிமூவ் பண்ணிடுங்க. தண்ணி வந்து சுகரில் படாமல் ரிமூவ் ஆயாச்சு. ஸோ நம்ம தண்ணியை வெளியே எடுத்த உடனே நம்ம கையில் இருக்கிறது ஒரு அழகான சுகர் பவுல். இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், என் கையே விரல் தெரியுது பாருங்கள், அந்தளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இந்த ஸ்பைக்ஸ் எல்லாம் வந்து ரேண்டமாக இருக்கிறதுனால அவ்வளோ அழகாட்டு ப்ரிட்டியாக ஒரு சுகர்லேயே ஒரு பவுலு. ஸோ நீங்கள் வந்து இது என்ன கலரில் வேணாலும் பண்ணலாம். நான் ரெட்டு வந்து இந்த ஹனி இதுக்கு வந்து ரெட்டு வந்து நல்ல இதாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஐ மீன் அந்த லைட் கலர் உள்ளே வைக்கும்போது பாப் ஆகும்னு நினச்சேன். நீங்கள் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக ஃபுட் கலர் இல்லாமல் கூட பண்ணலாம். ஸோ நம்மளோட சுகர் பவுல். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம டெசர்ட்டை வந்து சர்வ் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட ஹனி ஐஸ்கிரீம் நான் நேற்றே பண்ணி ஃப்ரீசரில் வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து செட் ஆகிடுச்சு பாருங்கள், எவ்வளோ க்ரீமியாக இருக்குதுன்னு மட்டும் உங்களுக்கு காணிக்கிறேன். இவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம ஐஸ்கிரீமும் வந்து ரெடி ஆகிடுச்சு, இப்போ அசம்பிள் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ நம்மளோட ஹனி டெசர்ட்டை பிளேட் பண்ணுறதுக்கு ஹனிகோம்ப் அண்ட் ஹனி ஐஸ்கிரீம், நம்மளோட ஹனிகோம்பு, சுகர் பவுல் அண்ட் நம்மளோட ஹனி கேவியார் ரெடி, இப்போ அசம்பிள் பண்ண. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட கான சுகர் பவுலில் வச்சிடலாம். ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நம்மளோட ஹனி டெசர்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஹனி கோம்ப் ஐஸ்கிரீம், அதுக்கப்புறம் ஹனி கேவியார் அண்ட் சுகர் பவுலில் இதோட நேம் வந்து ஹனி டிலைட்டுன்னு வச்சிடலாம். ஸோ நம்மளோட ஹனி என்ன சொல்ல, ஒரு இம்ப்ரெஸிவான மாஸ்டர் ஷெஃப் வர்தி ஹனி டெசர்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்து முடிக்கிறதுக்கு இடையில ஐஸ்கிரீம் வந்து மெல்ட்டே ஆயிடுச்சு. ஸோ இப்போ டேஸ்ட் பார்த்துடலாம். சீரியஸாக சொல்கிறேன், இந்த ஐஸ்கிரீம் வேற லெவலு, மஸ்ட்டு ட்ரை. அந்த ஹனி ஃப்ளேவர் அவ்வளோ அழகாக வருது. அந்த ஹனி கொம்போடி அந்த கேவியரோடி சாப்பிடும்போது இடையில இடையில அந்த சூயி பிட்ஸ் வருது. இந்த ஹனி கொம்பு வந்து கிறிஸ்பியாக இருக்குது. சாப்பிட ஆரம்பித்தா நிறுத்தவே முடியல, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இது எல்லாத்தையுமே இம்ப்ரெஸிவாக நம்ம ஒரு சுகர் பவுலில் வந்து கொடுத்துருக்கோம், ரொம்ப நல்லாயிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள்.